தர்மபுரம் ஆதீன கலைக் கல்லூரியில் 75வது ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். விழாவில் அவர் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இப்போது பவள விழா கண்ட இந்த கலையரங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இங்கு பவள விழா, இந்த முப்பெரு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் பவள விழாவையும் இணைத்து நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இதில் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டால், வரக்கூடிய செப்டம்பர் மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவள விழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். அந்த பவள விழாவை கொண்டாடுவதற்கு முன்பு உங்கள் பவள விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திருவாரூர் பள்ளியில தமிழாசிரியராக இருந்த மகாவித்வான் ச தண்டபாணி தேசிக அவர்கள் பின் நாட்களில் இந்த கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தார் என்ற சிறப்பும் இந்த கல்லூரிக்கு உண்டு என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தர்மயாதீன மடத்தோடு தமிழ் நட்பு மட்டுமல்ல, எங்களுக்கு குடும்ப நட்பும் உண்டு. தர்மயாதீனத்துக்கு கட்டப்பட்ட 27 கோவில்களில் ஒன்றுதான் தலைவர் கலைஞருடைய திருக்குவளையாகும். அதனால்தான் எங்களுக்கும் இந்த தர்மயாதீனத்திற்கும் குடும்ப தொடர்பு உண்டு என்று நான் கொஞ்சம் கம்பீரமாக உரிமையோடு சொன்னேன். 1972 ஆண்டு இங்கு நடைபெற்ற வெள்ளி விழாவில் உரையாற்றிய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னொரு தகவலையும் சொன்னார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவகிரகங்களையும் ஒன்று சேர்த்து குடமுழுக்கு நடத்திய நேரத்தில் கொடிமரத்தை சுற்றுகிற பெண்கள் பாட்டு பாடுவது வழக்கமாம். அதுவரையில் அப்படி பாட்டு எழுதப்படாத சூழலில் அருகில் இருந்த எனது தாத்தா, தலைவர் கலைஞருடைய தந்தை என்னும் தாத்தா, முத்துவேலிடம் சொல்லி ஒரு பாட்டு எழுத கேட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த இடத்திலேயே முத்துவேலரும் ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக தட்டி சுற்றும் பெண்கள் அதனை பாடியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஆலயத்திற்குள் நபகரங்களை கொண்டு சென்றார்களாம். இது கலைஞர் அவர்கள் சிறுபிள்ளையாக பார்த்த காட்சி. இதனை தலைவர் கலைஞர் அவர்களை தருமை கல்லூரி வெள்ளி விழாவில் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறார். திருக்குவளை ஆலயத்திலும் முத்துவேலர் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். தற்போது 27வது குருமகா சன்னிதானம் அவர்களை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் சேகர்பாபு என்று பெயர் பெற்றிருந்தாலும் நாங்கள் எல்லாம் அவர் எப்பொழுதும் செயல்பாபு செயல்பாபு என்றுதான் பெருமையோடு அழைப்பதுண்டு. அந்த பெருமைக்குரிய சேகர்பாபு அவர்கள் மூலமாக நான் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட இயல் கருத்தியலுக்குள் எல்லாமும் அடங்கியிருக்கிறது. அந்த வகையில் அனைத்து துறையையும் சமவிகிதத்தில் நாங்கள் வளர்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக இந்து சமய துறையை மிக மிக சிறப்பாக நிர்வகித்து வருகிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். ஆலயங்களில் அன்னை தமிழ், 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்பு, அறநிலத்துறை சார்பிலே 10 கலைக்கல்லூரிகள், கோயில் திருப்பணிகளை ஒருங்கிணைக்க குழு, இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள பழமையான கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்து குடமிழுக்கு நடத்த உத்தரவு, திருக்கோயில் பணிகளை மேற்கொள்ள மண்டல தர்மபுரம் ஆதீன கலைக்கல்லூரி விழாவில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியவற்றை பார்த்தோம். இதுகுறித்து இன்னும் விரிவாக பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். தற்போது சிறிய இடைவேளை.